Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் குரவுபுலம் கடை தெருவில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிரிதரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்புச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓஎஸ் மணியன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் திலீபன், மாவட்ட இளம் பெண்கள் பாசறை மாணிக்கவாசு, மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் A1 மாரியப்பன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் அம்பிகாதாஸ், மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு, அம்மா பேரவை செயலாளர் ST ரவிச்சந்திரன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பாரதிராஜா, மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மரியாதை செலுத்தினார். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 117ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவும் 62ஆவது குரு பூஜை விழாவும் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்துக் கட்சி பிரமுகர்களும் மரியாதை செலுத்த வருகை தர உள்ள நிலையில் அவர்களின் வருகையை குறித்து பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் பிரபாகரன், மலேசியா பாண்டி, முன்னாள் MP நிறை குளத்தான், ஒன்றிய செயலாளர் காளிமுத்து உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் தெற்கு ஒன்றியத்தில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட வர்த்தகணி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கங்கை கொண்டான் பேரூராட்சி மற்றும் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் கழக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டதா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் சிவசுப்பிரமணியன், அருளழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட வர்த்தகணி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பல கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நெய்வேலி கெங்கை கொண்டான் பேரூராட்சி மற்றும் கம்மாபுரம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் சிவசுப்பிரமணியன், பேரூர் கழக செயலாளர் மனோகர், ஒன்றிய செயலாளர் சின்ன ரகுராமன், ஒன்றிய கழக அவைத்தலைவர் ரத்தின ராமசாமி மற்றும் ரமேஷ் ராஜ்மோகன், ராசபாண்டியன் உள்ளிட்ட பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய நகர அவைத் தலைவர்கள் செல்வராஜ், கோவிந்தசாமி ஆகியோர் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம், நகர கழக செயலாளர் SR மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான MPS சிவசுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று கழக நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.